வணக்கம் இன்றைக்கி நம்ம நவராத்திரி ஏழாவது நாள் ஸ்பெஷலாக வெள்ளப்பட்டாணி சுண்டல் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் நான் இன்றைக்கி ஒரு கப் அளவுக்கு வெள்ளப்பட்டாணியாக எட்டு மணி நேரம் நல்லா தாராளமாக தண்ணி ஊற்றி ஊற வச்சுக்கோங்க ஊற வச்சுட்டு தண்ணியை வடிகட்டிவிட்டு அதுக்கப்புறம் ப்ரெஷர் குக்கரில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு கப் அளவு தண்ணி சேர்த்துட்டு கொஞ்சமாக உப்பு நம்ம திரும்ப சுண்டல் தாளிக்கும் போது உப்பு சேர்த்துக்கலாம் அது கொஞ்சம் போல் உப்பு சேர்த்துட்டு நம்ம ஃபஸ்ட்டு ப்ரெஷர் குக் பண்ணி எடுத்துருவோம் நல்ல எட்டு மணி நேரம் நிறைய நம்ம ஊற வச்சாச்சுன்னா நல்லா ஈஸியாக வெந்துடும் உங்களுக்கு இப்போ எட்டு விசில் வர வரைக்கும் நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க வேக வச்சோன்னா தண்ணியை ஃபுல்லாக வடிகட்டிடுங்க இப்போ அந்த வேக வச்ச பட்டாணியெல்லாம் நம்ம குளிர் ஐஸ் தண்ணி ஐஸ் வாட்டரில் கொஞ்சம் நேரம் போட்டு எடுத்துட்டிங்கன்னா அந்த தோல்லாம் அப்படியே உங்களுக்கு வந்துடும் அந்த மேலே இருக்க அந்த வெள்ளப்பட்டணியில் இருக்க தோல்லாம் அப்படியே மேலே வந்துடும் அதை எடுத்துகிட்டு திரும்பவும் தண்ணியை வடிகட்டிக்கோங்க இப்போ ரெண்டு டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு அரை டீஸ்பூன் கடுகு உளுந்து அப்புறம் ஒரே ஒரு காஞ்ச மிளகாய் தாளிச்சிடணும் காஞ்ச மிளகாய் தாளித்த உடனே நம்ம இஞ்சி பச்சை மிளகாய் கருவேப்பிலையெல்லாம் சேர்த்துருவோம் ஆஸ் யூஷுவல் எல்லா சுண்டலுக்கும் சேர்க்குற மாதிரி தான் சேர்த்துட்டு கொஞ்சம் நல்லா வதக்கி விட்டுருங்க இஞ்சி பச்சை மிளகாய் எல்லாம் சேர்த்து வதக்கிட்டு அடுத்தது கொஞ்சம் போல் பெருங்காயப்பொடி பெருங்காயப்பொடியும் சேர்த்துட்டு இப்போ வந்து கொஞ்சம் போல் துருவின கேரட் சேர்க்குறேன் நான் இன்றைக்கி மாங்காய் இல்லை உங்களுக்கு மாங்காய் இருந்ததுன்னா அதுவும் கொஞ்சம் போல் நறுக்கி பொடியாக நறுக்கி சேர்த்துக்கோங்க துருவின கேரட் சேர்த்துட்டு கொஞ்சம் பெரட்டி விட்டுட்டு இப்போ வேக வச்ச பட்டாணியும் சேர்த்துட்டு உப்பு தேவையான உப்பு சேர்த்துட்டு இப்போ ஒரே ஒரு டீஸ்பூன் பொட்டுக்கடலில் மாவு இது எதுக்கு சேர்க்குறோன்னா அந்த ச பட்டாணி சுண்டல் வந்து உங்களுக்கு பீச்சில்லாம் கொடுக்குற மாதிரி நல்ல ஒன்று போல் சேர்ந்தாப்பில் இருக்கணும் இது சேர்த்து உங்களுக்கு ஆப்ஷனல்லாம் உங்களுக்கு விருப்பம் இல்லைன்னா விட்டுருங்க அதையும் சேர்த்துட்டு கொஞ்சம் நல்லா பெரட்டி விட்டுருங்க இப்படி செஞ் பொட்டுக்கடில் மாவு சேர்க்கும் போது நல்லா ஒன்று போல் சேர்ந்துடும் உங்களுக்கு சுண்டல் வந்து இப்போ கடைசியாக துருவனை தேங்காய் கொஞ்சம் போல் கொத்தமல்லியில் சேர்த்துட்டு கேஸ் ஆஃப் பண்ணிருங்க நல்லா பரட்டி விட்டுருங்க அவ்வளோதான் வெள்ளை பட்டாணி சுண்டல் ரெடி ஆகிடுச்சி நீங்களும் இந்த செய்முறையில் செஞ்சு பாருங்கள் அந்த கொஞ்சம் போல் பொட்டுக்கடலில் மாவு சேர்க்கும் போது உங்களுக்கு பட்டாணி சுண்டல் வந்து நல்லா சர்வ் பண்ணதுக்கும் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் நல்லா சேர்ந்தாப்பில் இருக்கும் உங்களுக்கு சுண்டல் வந்து நீங்களும் இதே செய்முறையில் செஞ்சு பாருங்கள் நன்றி வணக்கம்